ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே ஆமே ஆக்சுவலி த ஸ்ட்ராங்கஸ்ட் எபிசோட் 7 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெலக் நல்ல தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுறேன். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்பிக் கூட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹருட்டோவோ அந்த பிளிசர் டிராகனை அவனோட ஃபேமிலிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவன் வந்து எதுக்கு வந்திருக்கானா, இவன் வந்து நம்ம ஃபேமிலிக்கு மெய்டாக வேலை செய்யலான்னு வந்திருக்கா. இது கேட்ட அவங்க அம்மாவும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைப்பா. நம்ம சார்லட்டோ கிட்ட வந்துட்டு, ஹே லீசா, உனக்கும் எனக்கும் நல்லாவே ஒத்து போகும் போலயே, இது கேட்ட அவ்வளோ வெக்கப்பட்டுக்குன்னு நான் வந்து வேண்டிக்கிறேன், உனக்கும் எனக்கும் நல்லாவே சிங்க் ஆகணும்னு. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ஹருட்டோட அப்பாவும், ஹே ஹருட்டோ, இது அதே டிராகன் தானா, இதை தான் நீங்க காப்பாத்தினீங்களா, இதை எப்படி நீங்க காப்பாத்தினீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இந்த டிராகன் எந்த விதமான பிரச்சனையும் பண்ணலனா இது வந்து நம்ம கூட சந்தோஷமா இருக்கலாம், இதை கேட்டாங்க இருக்க எல்லாருமே சந்தோஷமாயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஃபிளேவும் நம்ம லீசாக்கு தொடப்பத்தை வச்சு எப்படி பெருக்கணும்னு சொல்லித்தரா. இந்த மாதிரி என்ன நல்லா கவனி, ஏன்னா இது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம், இப்படி சொல்லிங்கன்னா அவளும் அந்த தொடப்பத்தை தூக்குறா, திடீர்னு அதுவும் உடஞ்சுது. இதை பார்த்தாவளும், இதனால்தான் நான் சொல்றேன், நம்ம வந்து இதை யூஸ் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லா எல்லாத்தையும் பண்ணோம். இதெல்லாம் கேட்டாவளும் அங்கே கிளீன் பண்ண ஆரம்பிக்கலாம், இவளும் நல்லாவே கிளீன் பண்ணிடுறா, அங்க இருக்க ஒரு இலைய விடாம எல்லாத்தையும் பெருக்கி வச்சிடறா. இதை பார்த்து நம்ம ஃபிளேவே ஆச்சரியமாயிடுறா, நீ வந்து சூப்பரா எல்லாத்தையும் பெருக்கி கிளீன் பண்ணிட்ட. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஃபிளேவும் அவளுக்கு எப்படி கழுவணும்னு பிளேட் எல்லாம் கழுவி காட்டுறா. ஆனா கழுவும் போதே அந்த பிளேட் எல்லாம் உடஞ்சுது. இருந்தாலும் நம்ம லீசாவும் ட்ரை பண்றா, அவ வந்து சூப்பரா எல்லாத்தையும் கழுவி அதை ஆர்டராவும் அடுக்கி வைக்கிறா. இதெல்லாம் அவளும் பண்ணிருக்கும் போது சைட்ல நம்ம ஃபிளேவும் அங்க ஒன்னு ஒன்னா உடைச்சுன்னு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஃபிளேவும் நம்ம லீசாக்கு சாப்பாடு எப்படி செய்யணும்னு சொல்லி தந்துருக்கா. ஆனா அவ அவசர அவசரமா செஞ்சனால அவளோட சாப்பாடும் கருகிது. ஆனா நம்ம லீசா பொறுமையா செஞ்சனால அவளோட சாப்பாடு அருமையா வந்திருக்கு. இதை பார்த்தாங்க இருக்க மெய்ட் எல்லாருமே நம்ம லீசாவை பயங்கரமா பாராட்டின்னு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற நம்ம ஃபிளே தான் பயங்கரமா ஜெல்லஸ் ஆகுறா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹருட்டோட ஃபேமிலி நம்ம லீசா செஞ்ச சாப்பாடு அங்க சாப்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த சாப்பாடு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவங்களும் நம்ம லீசாவை பாராட்டின்னு இருக்காங்க. ஆனா நம்ம ஃபிளே தான் பாவம் சைடா ஒரு மூலையில போய் எல்லாத்துக்கும் வத்தப்பட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம சார்லட்டோட வாயிலையும் சில சாப்பாடெல்லாம் ஓட்டின்னு இருக்கான். இதை பார்த்து நம்ம லீசாவும் தொடச்சி விடுறா. இதை பார்க்குற நம்ம சார்லட்டோட அம்மாவும், ஹே நீ வந்து நல்லாவே மெய்டோட வேலையை பார்க்குற, நான் வந்து உன்னோட பாராட்டெல்லாம் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். ராமா, நீ வந்து இதில் ஒண்டி தான் நல்லா பண்ணுவியா, இல்லை வேற ஏதாச்சும் உனக்கு நல்ல நல்ல ஸ்கில் எல்லாம் இருக்கா என்ன? என் கையில் வந்து ஸ்கில் இருக்கு, நான் வந்து மோஸ்ட்லி நிறைய புக்கை படிச்சிருக்கேன், அதுவும் இல்லாமல் எனக்கு ஃபண்டமெண்டல் தியரி அண்ட் மேஜிக் எல்லாமே தெரியும். அப்படியா, அப்போனா நீ வந்து லீசாக்கு சொல்லித்தரலாம்ல, ஏன்னா இதையே நீ ஆப்பர்ச்சுனிட்டியாக வச்சு நீ லீசாக்கு ஒரு பர்சனல் மெய்டாக கூட மாறலாம். இதை கேட்டால் அவளுக்கும் இது கரெக்டாக பார்த்தா, இதனால் அவளும் ஒத்துக்கிறான், இந்த மாதிரி நான் மெய்டாக இருக்கேன்னு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஷார்லட்டை தூங்கின்னு இருக்கா. நம்ம லீசாவும் கரெக்டான டைமிங்கில் நம்ம ஷார்லட்டை எழுப்பி விடுறா. அதுவும் இல்லாமல் அவளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் மாட்டி விடுறா. அதுவும் இல்லாமல் மேஜிக் வர சொல்லித்தரா. நம்ம ஷார்லட்டுக்கு அது ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் அவள் எப்படி அதை கற்றுக்கிறா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம லீசாவும் நம்ம ஷார்லட்டுக்கு படிக்கலாம் சொல்லித்தரா. இதே மாதிரி அவங்க ரெண்டு பேருமே நிறைய டைமை ஒன்றா தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் குளிக்கிறது கூட அவங்க ஒன்றா தான் குளிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹருட்டோவை தான் கட்டுறாங்க. நம்ம ஹருட்டோவும் எங்கேயோ போயின்னு இருக்கான். அப்போ தான் நம்ம ஷார்லட்டும் கூப்பிட்றா, ஹே ஹருட்டோனா இதை பாருங்க, பார்த்தா அவ்வளோ பெரிய ஃபயர் பால். இதை பார்த்தா நம்ம ஹருட்டோவே ஷாக் ஆயிடறான், என்னதுரா இது. இவனும் அப்படியே சைடில் பார்க்குறான். சைடில் பார்த்தா ஒரு வாட்டர் பாலில் ஏதோ ஒன்று இருக்கு. இதை பார்த்து அவனு கேட்குறான், என்னது? இப்போ தான் நம்ம லீசாவே சொல்றா, அது உள்ள ஃபுல்லாவே கிளாத்ஸா இருக்கு, நான் வந்து துணியை துவைச்சு நிற்கேன், நீ வந்து சைடில் நம்ம ஷார்லட்டுக்கு மேஜிக்கும் சொல்லித்தர, அதுவும் இல்லாமல் துணியும் துவைக்கிறேன், உனக்கு கஷ்டமா இல்லையா என்ன? இல்ல இல்ல, எனக்கு இதெல்லாம் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, அதுவும் இல்லாமல் நான் ஜாலியாக என்ஜாய் பண்றேன். இதெல்லாம் என்ன மன்னிச்சிரு, ஏன்னா நாங்கள் வந்து நிறையவே உங்களுக்கு வேலை கொடுக்குறோம்னு நினைக்கிறேன், இதனால உனக்கு நிறையவே பேர்டனா இருக்கும். என்ன நம்ம ஹருட்ட சொல்றது உண்மையா என்ன? நான் வந்து உனக்கு பேர்டனா இருக்கனா என்ன? இல்ல இல்ல, இது வந்து எனக்கு பேர்டனா தெரியல, நான் வந்து என்ஜாய் பண்றேன். அப்படி ஏதாச்சும் ஒரு விஷயம் பேர்டனா இருந்தால் என் கையில வந்து சொல்லு, நான் வந்து அந்த விஷயத்த உனக்கு பண்ண விட மாட்டேன், ஏன்னா எனக்கு ஆசையா இருக்கு நீ வந்து என்னோட ஃப்ரெண்டா இருக்கணும்னு. இதெல்லாம் கேட்ட நம்ம லீசாவும் நம்ம ஹருட்டோவை பாக்குறான். இதனாலே நம்ம ஹருட்டோவும் சொல்றான், நீ வந்து கவலைப்படாத, உனக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆகணும்னா நீ ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆமா, எனக்கு வந்து உன் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. இது கேட்ட நம்ம ஷார்லட்டுக்கு அவ்வளவு சந்தோஷம், இதனாலே அவளும் கட்டி போச்சுக்கிறான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ஹருட்டோவும் அந்த கண் கொள்ளாத காட்சியை பார்த்து அழுதுன்னு இருக்கான். இவனும் இப்படி அழுதுன்னு இருக்கும் போது இப்போதான் எனக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது, நம்ம லீசா வந்து எல்லாத்தையும் பண்றான், அதுவும் இல்லாம எல்லாத்தையும் கரெக்ட் டைம்ல வேற பண்றான். இவன் வந்து எனக்கு ஒரு பர்ஃபெக்டான அட்டெண்டா இருக்கலாம், இதனாலே அவனும் நம்ம லீசாவை கூப்பிடலான்னு பாக்குறான். இப்போதான் நம்ம ஹருட்டோக்கே புரியுது, ஐயோ நான் இப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா இப்போதான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிருக்கு, அதை நான் உடைக்கணுமா என்ன? ஆனால் பர்ஃபெக்டான அட்டெண்டனும் என் முன்னாடியே இருக்காங்க, கை கேட்டினது வாய் கேட்டாத மாதிரி இருக்கு. இவனா சைடில் எதோ பண்ணிருக்கானா? இதை பார்த்தா அவங்க ரெண்டு பேரும், என்னாச்சு ஹருட்டோ? ஒன்றும் இல்லை அப்படின்னு அவனும் போயிடுறான். இவனும் போகும்போது இப்போதான் இவனுக்கு ஒரு நல்ல ஐடியாவே வருது, அதாவது இவன் கையில் தான் எனிவே டோர் இருக்கு, அதாங்க டெலிபோர்டேஷன் டோரு, அதை வச்சு நம்ம எங்கே வேணால் போகலாம், அதுவும் சில செகண்ட்ஸ்லேயே நம்மளால போக முடியும். அப்போனா நம்ம லீசா ராயல் கேபிட்டல்லேருந்து அந்த ஸ்கூலுக்கு அசால்ட்டாக வரலாம். இது இருக்கும்போது நான் எதுக்கு கவலை பண்ணும்? அப்போனா நான் அந்த ஸ்பெல்லை பற்றி தான் ரிசர்ச் பண்ணும் போல. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஷார்லட்டை தான் காட்டுறாங்க. அவளும் சோகமாக பார்த்துன்னு இருக்கான். சொல்லப்போனால் இவன் பார்த்துன்னு இருக்க அனிமே வந்து அங்கே எண்டாயிச்சு, இதனால தான் இவன் சோகமாக உட்காந்துருக்கான்.
ஹேய், நீ வந்து காலப்படாத. இந்த வாரம் ஷோ ஆனால் முடிஞ்சிருக்கலாம், ஆனால் அடுத்த வாரம் நியூ அனிமே ஷோஸ்லாம் வரும், அதெல்லாம் நீ ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சார்லட், நம்மளோட பிரேக் டைம் வந்து முடிஞ்சிச்சு, நம்ம வந்து இப்போ போகலாமா இப்படின்னு அவளும் இட்டுன் போகிறா. போகும்போது திடீர்னு நம்ம ஹருட்டோவும் நிறுத்துறான். ஹே லிசா, உன்னால் ஒரு நிமிஷம் இங்கே நிற்க முடியுமா? ஏன்னா அடுத்த வாரத்துலேருந்து நான் வந்து ஸ்கூல் அட்டன் பண்ண போகிறேன். என்னது ஸ்கூலா? அது ஒரு ஹிடன் ஸ்டூடெண்ட் கவுன்சில் தானே. ஹே லிசா, இன்னைக்கு இருக்க எல்லா பிளானையும் கேன்சல் பண்ணிடு. அதுவும் இல்லாமல் எல்லா நைச்சையும் ஒரே இடத்துல நம்ம கூப்பிட்டாகணும். நம்ம வந்து ஒரு ரவுண்ட் டேபிள் ஹிடன் மீட்டிங்கை நம்ம போட போகிறோம். என்னது ரவுண்ட் டேபிள் மீட்டிங்கா? அது என்ன மீட்டிங்கு? நெக்ஸ்ட் சீன்ல அங்க இருக்க எல்லாருமே அந்த டேபிள்ல உட்காந்து மீட்டிங் போட்டுன்னு இருக்காங்க. இப்பதான் நம்ம சார்லட்டே சொல்றான், இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம ஹருட்டோ வந்து ஸ்கூல்ல அட்டன் பண்ண போறான். இதை கேட்ட நம்ம ஃப்ளேவும், என்னது ஸ்கூலா? இதை பத்தி எதுக்கு என் கையில சொல்லவே இல்லை. அந்த ஹியூமன்ஸோட ஸ்கூல்ல அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? மிஞ்ச போனா அங்க சின்ன சின்ன மேஜிக்கல் தான் சொல்லி தருவாங்க. நம்ம ஹருட்டோ ஒரு டீமன் கிங்கு, அவனுக்கு எதுக்கு ஸ்கூலு? ஹே ஃப்ளே, நீ வந்து இதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது, ஏன்னா இது வந்து நம்ம டீமன் ஸ்கூல்ல இருக்க ஒரு சீக்ரெட் தான். இதையும் நம்ம சார்லட் வந்து லைட்டா கேட்டுறா. ஹே, என்ன சொன்னீங்க? எனக்கு அந்த சீக்ரெட் தெரியணும். இல்லை சார்லட், இது வந்து டீமன் ஸ்கூலில் இருக்க ஒரு சீக்ரெட் தான். இதை வந்து நம்ம ஹருட்டோ சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வெளியில் யார் கையிலையும் சொல்லக்கூடாதுன்னு. என்னது அப்படியா சொன்னார்? இப்படின்னு இவ்வளோ ஷாக் ஆயிடறா. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ஜோனியும், ஏய் சார்லட், நீ வந்து கவலைப்படாத, ஏன்னா நம்ம ஹருட்டோ வந்து உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறாரு, அதனால கண்டிப்பாக ஒரு நாள் அதை பற்றி உனக்கு கன்ஃபார்மாக சொல்லுவார். என்னது அப்படியா? அப்போ நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். சரி, நம்ம மீட்டிங்கை போடலாம். ஆமாம், நம்ம ஹருட்டோ வந்து எதுக்கு அந்த ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு? நான் வந்து ஒரு நாள் ஸ்கூல் ரிலேட்டடான ஒரு அனிமையை பார்த்துன்னு இருந்தேன். அப்போ தான் நான் ஹருட்டோ கையில் கேட்டேன், இந்த மாதிரி ஸ்கூல்லாம் என்னது, அங்கே வந்து என்ன நடக்கும்? ஸ்கூல் வந்து ரொம்பவே ஒரு பயங்கரமான ஏரியா, அங்கே இருக்கிறது ரொம்பவே ஒரு ஆபத்தான விஷயம். என்னது அப்படியா சொன்னார்? ஆமாம், இப்போ தான் அவர் சொன்னார். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல, அவர் எதுக்கு ஸ்கூலை பார்த்து பயப்படுறாரு? நான் அந்த அனிமேல பார்த்தபடி அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு ஹிடன் ஸ்டூடெண்ட் கவுன்சில் இருக்கும். அந்த ஹிடன் கவுன்சில் வந்து அங்க இருக்க சில்ட்ரன் எல்லாரையும் ஒரு ஈவல் ஸ்டூடெண்டா மாத்தும். அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஒரு ஹெட்டா இருப்பாங்க, அவங்க வந்து இந்த கிங்டமே ரூல் பண்ணலாம்னு பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இதனால்தான் நம்ம ஹருட்டோ வந்து பிளான் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு போறாரு. அப்பதான் அவங்க பண்ற வேலை எல்லாத்தையும் தடுக்க முடியும். அதுவும் இல்லாம லாட்சேவா காஸ்டியூம்ல போனா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது நம்ம ஹருட்டோன்னு. இதெல்லாம் கேட்ட நம்ம ஃப்ளேவும், அதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், நானும் ஃப்ளேவும் இங்க இருக்க கிங்டம்ல போய் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றோம். நம்ம ஜோனி அண்ட் கோலம் இவங்க ரெண்டு பேருமே இந்த ஏரியாவை எக்ஸ்பேண்ட் பண்றதை பாத்துப்பாங்க. அதனால எல்லாருமே தயாரா இருங்க, நம்மளோட வேலையில நம்ம ஈடுபாட எல்லாத்தையும் செய்ய போறோம். நம்ம வந்து டைரக்டா ஹருட்டோ கையில கேட்கலாம், அப்பதான் நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியும். இல்ல இல்ல, அப்படி நம்ம பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம ஹருட்டோ கையில கேட்டு அவனை டென்ஷன் ஆக்க கூடாது. இதை கேட்ட அவங்க எல்லாருக்கும் சரியா போகுது. இதனாலே நம்ம சார்லட்டும் சொல்றா, இந்த மாதிரி நம்ம எல்லாருமே நைட்ஸ், அதுவும் நம்ம நைட்ஸ் ஆஃப் ரவுண்ட் டேபிள், இது எதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா நம்ம ஹருட்டோக்கு சர்வ் பண்றதுக்கு தான். நம்ம தான் காட்டி ஆகணும் நம்ம ஹருட்டோக்கு நம்ம யாருன்னு. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம லீசா வந்து நம்ம ஹருட்டோ கையில சொல்லிடுறா, இந்த மாதிரி நாங்கள் கான்ஃபரன்ஸ் போட்டோம், இந்த மாதிரி விஷயம்லாம் அங்கே நடக்குது. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹருட்டோவும், ரொம்பவே நன்றி இதை பத்தி சொன்னதுக்கு, ஏன்னா நீ வந்து இதை ஒன்றி சொல்லனா என்ன நடந்திருக்கும்னு எனக்கே சரியா தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் கேட்டனருக்கு நம்ம லீசாவும் வெக்கப்பட்டனே கேட்குறா, நீ வந்து உண்மையா என்ன இந்த ஈவலான பர்சன் கூட சண்டை போட போறியா என்ன? என்ன இவ சொல்றா, ஈவலான பர்சனா? நான் வந்து உண்மையை சொன்னா இவளோட ஃபீலிங்ஸ் வந்து ஹேர்ட் ஆயிடும், அதனால நான் வந்து ஏதாச்சும் ரிப்ளை தந்தவனுமே. ஆமா, நான் வந்து ஈவலான பர்சன் கூட சண்டை போடுறேன், ஆனா இதை ஒரு சீக்ரெட்டா வச்சுக்கோ. அதுவும் எனக்கு ஒரு அட்டெண்டன்ட் தேவைப்படுறாங்க, அதுக்காக தான் நீ எனக்கு தேவைப்படுற, நீ வந்து எனக்காக அட்டெண்டன்ட் அங்க வரியா? இதை கேட்டு அவளும் ஒத்துக்கிறா. இதனாலே நம்ம ஹருட்டோவும் சந்தோஷமாயிடறான். அவன் அந்த பெட்ல பார்த்துன்னு யோசிக்கிறான், அவ்வளோதான் அட்டெண்டன்டோட தொல்லை ஓஞ்சுது, இனிமேல் நான் நிம்மதியாக இருக்கலாம். நெக்ஸ்ட் சீன்ல எல்லா மேடும் பேசினு இருக்காங்க, இந்த மாதிரி என்னோட பாய் ஃப்ரெண்டு என்னை ஏமாத்திட்டான் தெரியுமா? ஆமாண்டி, என்னோட பாய் ஃப்ரெண்டும் அதே தான் பண்ணான், என்னையும் ஏமாத்திட்டு ஓடிட்டான். இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம ஃப்ளேவும், அவங்க வந்து ஏமாத்துறாங்கன்னா அவங்க கூட எதுக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க? நீங்க வந்து கட் பண்ணி விட்டுருங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை. ஆமா ஃப்ளே, நீ சொல்றதும் கரெக்டாக தான், நான் இனிமே அப்போ தான் பண்ண போறேன், இனிமே யாராச்சும் ஏமாத்துறமா தெரிஞ்சா அவங்கள கட் பண்ணி விட்டுலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம சார்லட்டும் கேட்குறான், ஆமா ஃப்ளே, உன்னோட ட்ரெஸ் எதுக்கு மற்ற மேடோட டிஃப்ரெண்டா இருக்கு? ஏன்னா மற்றவங்க ட்ரெஸ்ஸோட கலர் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு, உந்து பார்த்தா ரெட்டா இருக்கு. இப்போதான் நம்ம ஃப்ளேவே அதை பத்திலாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. இது வந்து எப்போ நடக்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நம்ம ஹருட்டோ எப்போ என்ன மெய்டா இருக்கணும்னு சொன்னாங்களோ அப்போதான். ஏன்னா எல்லாருமே அவங்களோட ட்ரெஸ்ஸை எனக்கு கொடுத்தாங்க, இருந்தாலும் அது எனக்கு பத்தவே இல்லை. இதனால தான் நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணி எனக்குன்னு ஒரு மெய்டு ட்ரெஸ்ஸை நானே உருவாக்கிட்டேன். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு நான் ஹருட்டோ கையிலையும் கேட்டேன், அவருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் அணிலேருந்து இந்த ட்ரெஸ்ஸை போட ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம சார்லட்டும் கேட்குறா, ஹே ஃப்ளே, உன்னால பறக்க முடியுமா? இது கேட்ட அவளும், ஆ என்னால பறக்க முடியுமே, அப்பனா பண்ணி கேட்டேன். இவெல்லாம் இப்படி சொல்லிட்டாலா? இதனால நம்ம ஃப்ளேக்கும் வேற வழியே இல்லை. இதனாலே அவளும் பறக்குறேன்னு பேர்ல அங்கே குதிச்சு குதிச்சு வரலான்னு இருக்கான். இவளும் கீழே வந்துட்டு, ஏய் பாத்தியா, நான் வந்து எப்படி பாந்தேன்? இதை பார்த்த நம்ம சார்லட்டுக்கு அவ்வளோ ஆச்சரியம், நீ வந்து சூப்பராக பாந்த தெரியுமா? இது என்ன நம்ம ஹருட்டோ வந்து ஸ்க்ரீனில் பார்த்துனே சொல்கிறான், இது பறக்கிறது இல்லையே. இப்படி இவனும் யோசனை இருக்கும்போது இந்த சைடு நம்ம சார்லட்டோட அம்மா வராங்க, அவங்களும் கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க? இதனாலே நம்ம சார்லட்டும் சொல்லிடுறான், இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேருமே பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தோம். என்னது பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நீ வந்து ரொம்பவே சின்ன பொண்ணு, நீலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதை கேட்ட நம்ம சார்லட்டும் ரொம்பவே சோகமாயிடுறான். இதை பார்த்த நம்ம ஃப்ளேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதனாலே அவளும் ஹருட்டோ கையில் வந்து கேட்குறான், இந்த மாதிரி ஏதாச்சும் வழி தெரியுமா நம்ம சார்லட்டை பார்க்க வைக்கிறதுக்கு?
இதெல்லாம் கேட்டு நம்ம ஹருட்டவும் சரி நான் வந்து நம்ம ஷார்லட்டை பறக்க வைக்கிறேன் இந்தா இதை எத்தனைப்போம். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஃபிளேவும் நம்ம ஷார்லட்டுக்கு ஏதோ வந்து தரா பார்த்தா அதுவும் ஃபிளைன் மாதிரி இருக்கு. இதனால நம்ம ஷார்லட்டும் அங்கே பந்தன் இருக்கான். இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு தான் ஒண்ணுமே புரியல, என்னது இது? ஆமா எனக்கே புரியல, நான் வந்து இது வரைக்கும் இதெல்லாம் பார்த்ததே இல்லை. நம்ம ஷார்லட்டும் அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கான். ஹே இது வந்து சூப்பராக இருக்கு. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ஹருட்டவும் மிஷன் கம்ப்ளீட்டட். இந்த சைடு நம்ம ஃப்ளேவும் ரொம்பவே அழுக்காயிரா. ஏ ஃப்ளே நம்ம வந்து குளிக்கலாமா? அதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை, ஏன்னா நான் இங்கேயே குளிச்சுப்பேன் இப்படின்னு அங்கே இருக்க ஒரு கோல்டு லேக்கில் அங்கேயே போய் குளிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இவ்வளோ வெளில வந்துட்டு அவளோட உடம்ப காய வைக்கிறதுக்காக அப்படி இப்படின்னு ஆட்டின்னு இருக்கான். இதனால அவளோட தண்ணி எல்லாமே நம்ம ஷார்லட் அண்ட் ஹருட்டோ மேலே தான் பத்து. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹருட்டவும் நம்ம லீசாவை பார்த்து கேட்குறான், ஆமாம் நீ வந்து அந்த கேவில் இருக்கும் போது என்னென்ன பண்ணுவேன்? நான் வந்து அந்த கேவில் இருக்கும் போது புக்கை படிப்பேன் தூங்குவேன் ரிப்பீட்டு, புக்கை படிப்பேன் தூங்குவேன் ரிப்பீட்டு, இதே மாதிரி நான் பண்ணி பண்ணி அங்கே இருக்க புக்கு எல்லாத்தையும் 10 வருஷத்துலேயே படித்து முடிச்சிட்டேன். ஆமாம் நீ வந்து தூங்குற படிக்கிற அது சரி, ஆமாம் எப்போ நீ சாப்பிடுவேன்? நான் வந்து வீக்லி ஒன்ஸ் அப்போ தான் நான் சாப்பிடுவேன். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹருட்டோவும் உன்னோட ஷட்டின் லைஃப் வந்து வேற லெவலில் இருந்திருக்கு போலயே. நெக்ஸ்ட் சீனில் இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ தான் நம்ம ஹருட்டோவே அந்த டோரை பற்றி சொல்கிறான், ஆமாம் இந்த டோர் வந்து எப்படி வேலை செய்யும்? இதுவா இதை பற்றி எனக்கு சொல்லு, இல்லைன்னா என்னோட தலையை வச்சிரும். இதுவா இது ஒன்றும் இல்லை, இது வந்து ரெண்டு பேரியரை கனெக்ட் பண்ண மாதிரி தான். இதுக்கு வந்து நிறையவே மானம் செலவாகும்ல? இல்லை இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் தான் மானாவே செலவாச்சு. அப்போனா இது வந்து வேற உலகத்தில் இருக்க மேஜிக்கா எப்படின்னு அவளும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஷார்லட் லீசா இவங்க எல்லாருமே குளிச்சுன்னு இருக்காங்க. ஹேய் நீ வந்து பிளிசர் டிராகன் தானே, நீ எப்படி இந்த ஹாட் வாட்டரில் குளிக்கிற? ஹேய் நான் வந்து பிளிசர் டிராகன் தான், என்னால் கோல்டை ஹேண்டில் பண்ண முடியும், ஆனால் அதுக்கு நான் வந்து ஹாட் வாட்டரில் வீக்காக இருப்பேன்லாம் அர்த்தம் இல்லை. ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் இதில் குளிச்சுன்னு இருக்கோம், நீ வந்து குளிக்கலையா என்ன? இல்லை நீங்கள் ரெண்டு பேருமே நோட்டீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன், நான் ஆல்ரெடி குளிச்சுன்னு இருக்கேன். நம்ம ஃப்ளே என்ன சொல்கிறேன்னா நான் வந்து வெளியில் இருக்கேன் ஆனால் என்னோட வால் வந்து உள்ளே இருக்கு. அப்போனா ஹாட் வாட்டரில் குளிக்கிறது உனக்கு பிடிக்காதா என்ன? இது வந்து நேச்சுரல் தான், எந்த விதமான டீமனாக இருந்தாலும் ஹாட் வாட்டர் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. என்ன சொல்ற நீ, ஹருட்டோ வந்து கஷ்டப்பட்டு நம்மளுக்காக இதை உருவாக்குனாரு, ஆனா நீ இப்படி பண்ணனால இது வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி சொன்னே நம்ம ஃப்ளேவும் உள்ள இறங்கிறா. இவளுக்கும் இந்த ஹாட் வாட்டர்ல குளிக்கிறது ரொம்பவே பிடிச்சி போயிட்டு இதே மாதிரி டெய்லியும் அவ குளிக்க ஸ்டார்ட் பண்றா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஷார்லட்டும் குளிச்சுன்னு வரா. இதை பார்த்தா நம்ம ஹருட்டோவும் கேட்கறான், ஆமா ஃப்ளே என்ன பண்றா? அவளுக்கா நீ செஞ்ச ஹாட் வாட்டர் பாத் வந்து அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்பதான் நம்ம ஹருட்டோவே சொல்றான், இந்த மாதிரி நான் ஒரு மிஷினை செஞ்சிருக்கேன், இதனால உங்களோட மான லெவல ஈஸியா மெஷர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சீன்ல இவனும் மெஷர் பண்றான், ஃப்ளேவோட மான லெவல் வந்து 40/77, நம்ம லீசாவோட மான லெவல் வந்து 36/71. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ஹருட்டோவும் ஷாக் ஆகிறான், ஏன்னா டீமன்ஸோட மான லெவல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. இவனும் ஷார்லட்டோட மெஷர் பண்றான், பார்த்தா இவனே ஷாக் ஆயிடறான், ஏன்னா மேக்ஸ் லெவலே 61 வரைக்கும் இருக்கு இவளுக்கு. ஏன்னா இப்போ இருக்க பிரின்சஸோட லெவலை கம்பேர் பண்ணா இவள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு, ஏன்னா அவங்களோட மேக்ஸ் லெவலே 40 தான். ஹே ஷார்லட் நீ வந்து நல்லாவே ட்ரைனிங் பண்ணா நீ கூட சீக்கிரம் மேக்ஸ் லெவலை அடையலாம். இல்லை அப்படி பண்ண முடியாது, ஏன்னா நான் சின்ன வயசுல பேசவும் நடக்கிற டைம்லயே நான் வந்து மேஜிக் யூஸ் பண்ணனா இதை பார்த்து எங்க அம்மாவும் டேஞ்சர்னு சொல்லி என் மேல சீலிங் மேஜிக் யூஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹருட்டோவும் பயங்கரமா ஷாக் ஆயிடறான், ஏன்னா நம்ம ஷார்லட் பிறந்ததுலேருந்தே ஒரு ஜீனியஸ் தான். ஆமாம் உங்களோட மான லெவல் எவ்வளோ? இதை கேட்ட நம்ம ஃப்ளேவும் கண்டிப்பாக 100 மேலே தான் இருக்கும். இல்லை என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா அது ஒரு சீக்ரெட். ஏன் சொல்ல முடியாது சொல்லுங்கள். இப்படி சொல்கிறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கீழே ஒரு கமெண்ட் அண்ட் ஒரு லைக்கை பண்ணுறேங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் நல்லி வச்சுக்கோங்க, ஏன்னா இதே மாதிரி மற்ற எபிசோட்லாம் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வந்து ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் அனிமே பார்க்கலன்னா சைடில் வந்து வீடியோ வரும், அதை போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஒரு 18+ இசக்க அனிமே, அப்படி சின்ன பசங்களாக இருந்தீங்கன்னா அதை பார்க்க வேணாம், ஏன்னா அதில் சில பல 18+ சீன்ஸும் வரும். ஸோ சைடில் வீடியோ இருக்கும், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இவங்க இந்த வீடியோ எதில் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சிக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.